இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் நிறையா பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேன் அமேசான்ல நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுல ஒரு சிலது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது அதையும் இந்த விடலாம் ஷேர் பண்ணிக்க போறேன் ஒருவேளை உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனஸ்ட் ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ண போறேன் சரி லேட் பண்ண வேணாம் என்னென்ன பொருள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் டயர் அன்ஃபிலேட்டர் நான் கார் வாங்கியிருக்கேன் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காரை எடுத்துட்டு ஒவ்வொரு டைம் பெட்ரோல் பங்க் போய் ஆர் செக் பண்ணலான்னு போகும்போதெல்லாம் மேக்சிமம் வந்து அந்த ஆர் செக் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க அந்த நம்ம லாங் எடுத்துகிட்டு போகும்போதுமே ஒருவேளை காற்று கம்மியிட்டு என்ன பண்ணுறது பைக்குன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கார்னுலாம் போகும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு போது இந்த டயர் அண்ட் பற்றிலாம் தெரிய வந்துச்சு அதெல்லாம் நான் நல்லா தேடி பார்த்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு டுஸா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு கார்ன்லர்ஸ் டயர் அண்ட் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் வீட்டில் வந்து வாகனங்களுமே இருக்குது அப்பா ஓட்டுற வண்டி இருக்குது நான் ஓட்டுற டியோ வந்து இருக்கு இது எல்லாத்துக்குமே அதை வச்சு அடிச்சுக்க முடியும் காருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் தான் வாலிபால் இருக்குது சைக்கிள் இருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இன் ஒன் ப்ராடக்ட்டை இது எல்லா இடத்துக்குமே நம்ம எடுத்துகிட்டும் போக முடியும் ரொம்பவே போடட்டா இதை சார்ஜ் போட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை சார்ஜ் இல்லை அப்படின்னா காரில் இருக்கிற அந்த டுவெல் போட்ஸ் அடாப்டர் இருக்கலாம் அதில் குத்தியுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இருக்கு இதுல ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன் இதுல பிரைஸ் நான் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் இப்ப கரெக்ட்லி மூவாயிரம் வந்து வருது அந்த மூவாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட் டைரன் பிளேட்னு வந்து சொல்லுவேன் உங்க வீட்டுலயுமே நிறைய வாகனங்கள்லாம் இருக்குன்னா இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பா நமக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணும் செகண்ட் ஒன் வாக்பேட் வாக்பேட் நான் எதுக்காக வாங்கினேன்னா நான் வீட்ல எதை மேக்ஸிமம் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டென்ட் பார்க்குறதா இருக்கட்டும் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் உட்காந்துட்டும் படுத்துட்டு தான் வந்திருப்பேன் ஜிம் போகலான்னு பார்த்தா சில பர்சனல் ரீசன்ஸ்னால இப்போ ஜிம்முக்கும் என்னால் போக முடியல ஸோ ரொம்பவே ஆக்டிவ் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுனால இந்த வாக்பேட் வந்து வாங்கியிருந்தேன் இந்த வாக்பேட் ரெண்டு விஷயத்துக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஒன்னு வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நடந்து ஸ்டைலா வந்து போட்டிருப்பேன் ஸ்டைலா இருக்கு இல்லையோ நடந்து போகும்போது ஆடியன்ஸ் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ட்டு அவங்களோட அட்டென்ஷனை வந்து அதை சீக் பண்ணுது என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே நான் இதை வச்சு ரீல் போட்டும்போது நிறைய வியூஸ் வந்து நார்மல் வீடியோ கூட கொஞ்சம் அதிகமாக வந்து வந்திருந்துச்சி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை தவிர கொஞ்சம் ஆக்டிவான வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து நீங்கள் ஓடவலாம் முடியாது ஒரு ஆள் நடக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக வந்திருக்கும் மொத்தம் எட்டு ஸ்பீட் வந்து வச்சுக்கலாம் நம்ம ஆவரேஜாக நடக்கிறதுக்கு ஒரு ஃபோர்லலாம் வச்சாலுமே கரெக்டாக வந்திருக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம டெய்லியுமே வீட்டில் டிவியை பார்த்துட்டு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து போயிட்டுருக்கீங்க இல்லைனா என்னோட வேலை ஃபுல்லாகவே வந்து வீட்டில் தான் இருக்கும் இல்லைனா நான் ஆக்டிவாகவே இருக்கிறது இல்லை அப்படின்னா இதை வந்து வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் எங்கே வேணால் வந்து போட்டபு இதை வச்சுக்க முடியும் பெருசாக இடமும் கன்சியூம் பண்ணுறது கிடையாது டிவியை போட்டுவிட்டு இல்லைனா ஏதாவது சாங் கேட்டேன் என்ன வேணால் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஜாலியா வந்து கொஞ்ச நேரம் வந்து நடக்கலாம் கண்டிப்பா வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நான் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே இருந்துச்சு நான் ஆக்டிவா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து என்னோட கண்டென்ட் இது வந்து இது லைஃப் லாங் அப்படிங்கிற வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் வாங்கும்போது பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் இப்பவும் கரண்ட்லி அந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட்ஜெட் இருக்கு நான் ஜிம்முக்கெல்லாம் எல்லாம் போக முடியாது பட் நான் ரொம்ப ரொம்ப இருக்கேன்னா இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க இந்த பிராண்டுக்கு ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஈஸியாக இருக்கு ரிமோட் கொடுத்துட்றாங்க ஈஸியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுது மூணாவது லின் ரிமூவர் லின் ரிமூவர் ரொம்ப ரொம்ப தேவையான பொருள் நீங்கள் ஒரு மென்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் அதுவும் நீங்கள் பிளாக் லவராக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிளாக் ஷர்ட்லேயும் சரி பிளாக் டி ஷர்ட்லேயுமே ஈஸியாக தூசுகளாக இருக்கட்டும் இல்லைனா மற்ற ஃபேப்ரிக்கில் இருக்கிற அந்த பார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும் அதனால நமக்கு வெளியே போட்டு போகும்போது ஒரு மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த லின் ட்ரிமோ இருந்துச்சுன்னா அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம் இது பிளாக் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கலர்ஸ்லையுமே உங்கள் துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது க்ளீனாக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்கள் கிட்டே வந்து இருக்கணும் இந்த இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தா மொத்தம் மூணு ஷீட் மூணு ரோல் வந்து கொடுத்துருவாங்க ஒரு ரோலில் வந்து அறுபது ஷீட் வந்து இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது ஷீட் வந்து வந்துடும் ஸோ இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு பெஸ்ட்டு தான் நான் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அமேசான்லேயே வந்து இந்த அமேசான் ஒரிஜினல் ப்ராண்ட்லேருந்தே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்ச் வந்து வருது ரெண்டோட லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கா கண்டிப்பா இது உங்களோட வார்ட்ரோப்ல இருந்துச்சுன்னா உங்க கிளாத்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் மாமாத்த பத்தி பார்த்துட்டு போயிடலாம் இப்ப லைஃப் ரொம்பவே ஃபாஸ்டா வந்து போயிட்டு இருக்கு வெதரும் சேஞ்ச் பயங்கரமா வந்து ஆயிட்டு அது முக்கியமா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு நம்ம ஸ்கின் நிறைய கண்டிஷன்ஸ்னால ரொம்பவே டேமேஜ்டாகவும் ரொம்பவே வந்து இருக்கு உங்களோட ஸ்கின் கம்மியாகவும் கம்மியாக நீங்க இவங்களோட பீட்ரூட் வந்து பீட்ரூட் ஹைட்ராஃபுல் சீரம் வந்து இருக்கு அண்ட் பீட்ரூட் ஹைட்ராஃபுல் சன்ஸ்கின் வந்து இருக்கு பீட்ரூட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கிற ஒரு விஷயம் பட் நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்கும் இதுக்கப்புறம் பீட்ரூட் பொருளா செஞ்சால் சாப்பிடுங்கப்பா இந்த சீரம் அண்ட் சன்ஸ்கிரின் பீட்ரூட் இருக்கு அண்ட் ஒன் பெர்சன்ட் ஹைரனிக் ஆசிட் வந்து இருக்கு இந்த ஹைரோனிக் ஆசிட் நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் நம்ம ஸ்கின் க்ளோ பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும் அண்ட் இந்த சீரோட டெக்ஸ்டருமே ரொம்ப ரொம்ப நீட்டா வந்திருக்கு இதை நான் எடுக்கும் போது ஸ்னைல் மோஷனோட டெக்ஸ்டர் வந்து எனக்கு கிடைச்சு அதை ரிமைன்ஸ் பண்ணு வந்து சொல்லலாம் அண்ட் இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோவை வந்து கொடுக்குது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா வந்து இருக்கு கிட்டத்தட்ட நைன்டி வந்து நல்ல ஹைட்ரேஷன் இருக்குன்னு வந்து சொல்லலாம் அண்ட் இந்த பீட்ரூட்டுமே க்ளோடஸ்க்கு மட்டும் இல்லாம பீட்ரூட்லயுமே எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாட்டர் கண்டென்டா இருக்கும் ஸோ அதுவுமே நம்ம ஹைட்ரேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும் இதை யூஸ் பண்ணா நல்ல ஹைட்ரேட்டா வந்து ஸ்கின் நல்ல க்ளோவிங்கா வந்து இதை யூஸ் பண்றதுமே ரொம்பவே சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சீரம் ஒரு நாலு டிராப் உங்கள் கையில எடுத்து அப்படியே ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே சர்க்குலர் மோசலாக மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயும் வந்து ஸ்கின் நல்லாவே அப்சர்வ் ஆயிரும் மசாஜ் பண்ணி ஒரு நிமிஷத்துலேயும் உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகிறது உனால் நோட்டீஸ் பண்ண முடியும் அது இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் நான் ஸ்டிக்கி ஃபார்மல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு இவங்களோட பீட்ரூட் ஹைரடிக் சன்ஸ்க்ரீன் வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கும் இந்த சன்ஸ்க்ரீனை கொஞ்சமும் உங்கள் கையில எடுத்துட்டு டாட் டாட்டா உங்கள் ஃபேஸ்லேயும் நெக்லையும் வச்சுட்டு அப்படியே மசாஜ் பண்ணுங்க ஈஸியா வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிரும் ரெண்டு ப்ராடக்ட்டுமே நீங்க ரெகுலராக வரும்போது ரிசல்ட் தாருமாறா இருக்கும் உங்களோட ஸ்கின் பயங்கரமா வந்து க்ளோ ஆகும் அண்ட் மாமாத் வந்து இந்தியன் பிராண்ட் இல்லாம மாமாத் உங்களை வந்து லிசன் பண்றாங்க நீங்க சொல்றத வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு ப்ராடக்ட்லன்ட்டு அதை நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வந்து கேட்டு அவங்க ப்ராடக்ட் இன்னுமே இம்ப்ரூவ் பண்றாங்க இப்போ ரீசெண்டா கூட அவரோட ஆடியன் ரேஞ்ச் எல்லாம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் உங்களோட கோரிக்கைகளை கேட்டு அவரோட ரிசர்ச் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பெட்டர் பண்றது உண்மையாவே பாசிட்டிவான விஷயமா நான் வந்து பார்க்குறேன் இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் வாங்க லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் மாமா அதை அவங்களோட வாங்கும் போது செவன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி இருக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கிடைக்கும் இதை தவிர அமேசான் ஃப்ளிப்கார்ட் நைக்கா பாப்பில் வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் மாமா ஆப்லயுமே ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் மாமாவத்தோட ஆப் லான்ச் பண்ணிருக்கேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதில் வாங்கும் போது நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் மாமாவத்தோட ஆஃப்லைன் ஸ்டோஸ்மே இப்போ அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்க அங்க கூட போய் ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் மாமாத் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் வந்து கிடையாது எல்லாமே நேச்சுரல் பெஸ்ட் ப்ராடக்ட் தான் ப்ராடக்டோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது எலக்ட்ரிக் ப்ரஷ் நான் ரெண்டு வருஷமா எலக்ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பல் விளக்கும் போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரஷர் வந்து கொடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி ஆளுக்குமே ஒவ்வொரு இடத்துல அதிகமா இருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து போவோம் அதுவும் நம்ம பல் விளக்கும்போது எவ்வளவு நேரம் வளர்க்கணும் தெரியாம ஓவர் பிரஷ் வந்து பண்ணிடுவோம் பிரஷ்ல பண்றது மூலமா இல்லாத அவசரமா போடும் டக்குன்னு பண்ணிட்டு போயிருவோம் அந்த ரெண்டு யூஸ் அப்புறம் எனக்கு வந்து கட்டாச்சு பிகாஸ் இதுல வந்து இன்டர்வல் கேப்பிங் வந்து இருக்கும் யூஸ் போதே சடனா வந்து ஸ்டாப் ஆகும் அதான் இன்டர்வல் கேப்பிங் கிளீனிங் அப்போ அடுத்த பக்கம் திருப்பி வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நல்லா வந்து க்ளீன் ஆகும் இதில் மொத்தம் ஒரு மூணு மோட் வந்து இருக்குது ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும் ஜிக்ஸாக வந்து போயிட்டுருக்கும் ஸோ இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு வந்து சொல்லுவேன் நான் வாங்கியிருக்க ப்ராண்ட் வந்து கார் ஸ்மித் அப்படிங்கிற பிரான்ல இருந்து வாங்கியிருந்தேன் நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வந்து வாங்கிருந்தேன் இப்ப கரண்ட்லி இது வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து கிடைக்குது மொத்தம் ரெண்டு ப்ரெஷ் வந்து வந்துடும் சோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் பெஸ்ட் பர்ச்சேஸா வந்திருக்கும் இந்த டைம் இந்த ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு எலக்ட்ரிக் ப்ரஸ்னாலதான் பாத்துருக்கீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பல்லுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஷூ ஹான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு ஸ்னீக்கர் கேட்டுட்டு எனக்கு ஸ்னீக்கர்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்ககிட்ட நிறைய ஸ்னீக்கர்ஸ் வந்து இருக்கு இப்போ ஹை குவாலிட்டி ஸ்னீக்கர் போகும்போதே நம்ம கையில் வச்செல்லாம் போடும்போது அந்த இடம்லாம் ரொம்பவே அமிழ்ந்து ஒரு மாதிரி வந்து ஸ்னீக்கரோட லுக்கே வந்து ஸ்பாயில் பண்ணும் நீங்களுமே ஒரு ஸ்னீக்கர் லவராக இருக்கீங்க நிறைய ஸ்னீக்கர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஷூ ஹான் வந்துருக்கணும் என்னோட ரீல்ஸ்லாம் இதை வச்சு நான் காமிக்கும் போது நிறைய பேர் என்ன ப்ரோ இது கையில் வந்து கேட்பாங்க இது வந்து ஷூ ஹான் இப்போ நம்ம ஷூ போடும்போது பின்னாடி வந்து இதை லைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சோம்னா ஒரு கேப் கிரியேட் ஆகும் நம்ம காலுமே ஈஸியாக வந்து உள்ளே போயிரும் கம்ஃபர்ட்டாக எஃபோர்ட்லெஸாக ஈஸியாக நம்மளால் அந்த ஷூ வந்து வியர் பண்ணிட முடியும் இது வந்து ஐக்கியால வந்து வாங்கியிருந்தா ஐக்கியால குவாலிட்டி நல்லா இருக்கும் அண்ட் இதோட சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால கம்ஃபோர்ட்டாகவும் வந்து இருக்கு இது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் அமேசான்லேயே அவைலபிளாக இருக்கு இல்லை உங்கள் ஊரில் ஐக்கியா ஸ்டோர் இருக்குன்னா அங்கே போய் நேரில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹான் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஐக்கியா பிராண்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு வாங்கியிருந்தேன் அதெல்லாம் உடஞ்சி போயிருச்சு இது நான் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு அடுத்தது என்னோட ஹார்ட் ரயில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளாக பர்ச்சேஸ் பண்ணல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பர்ச்சேஸ் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு நீங்களுமே ஒரு நல்ல ஹேட் ரயில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்க வால் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து சூப்பர் ட்ரைங்கிற ஹேர் ட்ரையர் இந்த ட்ரையரோட ப்ரைஸ் வந்து நியர்லி ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து வருது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உண்மையாகவே ஒத்தான ஒரு டீலாக வந்து இருக்கும் இதுக்கு காம்பிடேட்டிவ் ப்ராண்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐகானிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக வந்து இருக்கும் இது இந்த ப்ரைஸுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்கு இதில் மொத்தம் மூணு செட்டிங் வந்துடும் ஸ்பீடும் மூணு இருக்கும் நார்மல் ஹை மீடியம் அதே மாதிரி உங்களுக்கு ஹீட் செட்டிங்குமே மூணு செட்டிங் வரதுனால உங்களோட ஹேர் ஸ்டைலை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ட்ரை பண்ணுறதுமே க்ளீனாக வந்து பண்ணி கொடுக்கும் நான் வாங்கின ட்ரையர்ல பெஸ்ட் ட்ரைன்னு இதை வந்து சொல்லுவேன் இன்னுமே வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு வரும் அது கேரண்டி என்னால் வந்து சொல்ல முடியும் நீங்களுமே ஒரு நல்ல ஹேர் ட்ரையர் பார்த்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வாங்க ஆறுநூறு ரூபா நானூறு எல்லாமே ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அதில் ப்ராப்பரான ப்ரெஷர் வந்து இருக்காது அண்ட் அது கொஞ்ச நாள்லயே வந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகும் அண்ட் ப்ராடக்டோட லைஃப்பும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் அடுத்தது எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சளி பிடிச்சிரும் கிளைமேட் மாறுதுனாலே உடம்பு சரியில்லாம் வந்து போயிடும் என்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இருக்கீங்க ஆமாம் ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்துக்கிறது கிடையாது இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம பாடி ஒரு கிளைமேட் மாறும் போது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது காய்ச்சல் வந்துடுது சளி வந்துருது இந்த மாதிரி டைமில் சுடுதண்ணி தான் பிடிக்கணும் அதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு கெட்டில் வந்து வாங்கியிருந்தேன் ஐநூறுரூவா அறுநூறுவா பட்ஜெட்டுக்கு அது என்ன ஆச்சுன்னா சீக்கிரமாவே உள்ளெல்லாம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன வாஷ் பண்ணாலுமே அது மாதிரி ஒரு கலர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்மெல்லும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சு ஸோ நல்ல கெட்டில் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது அகாராங்கிற ப்ராண்ட்ல இருந்து கேலக்ஸிங்கிற கெட்டில் வந்து வாங்கியிருந்தேன் இது ஃபுல்லாக கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கிளாஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கால பாக்குறதுக்கும் அழகா இருக்கு அண்ட் தண்ணி வந்து இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் சுடு நீ சுட வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மாசம் வரும்ல அந்த மாதிரிலாம் இதுல வைக்கும் போது வரல நல்ல பாயில் பண்ணி கொடுக்குது ரொம்ப ஃபாஸ்டா பாயில் பண்ணி கொடுக்குது இதுல இன்னும் ரெண்டு ஆப்ஷன் வேற இருக்கு பாயிலிங் ஆப்ஷன் தனியா இருக்கு அண்ட் இன்னொரு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா வாமாவே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கும் பாயில் ஆகாம இடக்கு கொஞ்சம் சூடாவே குடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாமாவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் இதுவுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சொல்லுவேன் இதை நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா வந்து வருது பட் நல்ல ஒரு கெட்டல் வாங்கணும் நல்ல பிராண்ட்ல இருந்து வாங்கணும்னாலுமே பேசிக்கா இருக்கிறது எட்நூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா வந்து வருது இது ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒத்தா வந்துருக்கு பாக்குறதுக்கும் அழகா இருக்கு அண்ட் இதோட பர்பஸ் என்னவும் அது ப்ராப்பராக வந்து இது பண்ணி கொடுக்குறது வாஷ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ இந்த வந்து நீங்கள் உங்களுக்குமே ஈஸியாக வந்து சளியெல்லாம் பிடிச்சிரும் வீட்டில் ஒவ்வொருத்தருமே சுடுது நீ வைக்க கேட்டிருக்க முடியாது நான் தனி ரூமில் இருக்கேன் என்னன்னா ஹாஸ்டலில் வந்து இருக்கேன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த கெட்டில் வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்தது வாட்ச் ஆர்கனைசர் நான் ஒரு வாட்ச் லவ்வர்னு உங்களுக்கு தெரியும் நிறைய வாட்சஸ் வந்து வச்சுருக்கேன் அதுக்கு பாக்ஸஸ் எல்லாம் சரியாக இல்லாமல் அங்கங்கே வந்து வச்சுருப்பேன் ஸோ லாஸ்ட்ல நானே மறந்துடுவேன் எங்கே வச்சேன் அப்படின்னு தேடிட்டு வந்துருப்பேன் அதை கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த வாட்ச் ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன் மொத்தம் ஆறு வாட்சை வந்து வச்சுக்கலாம் இது மாதிரி பன்னெண்டு வாட்ச் வைக்கிற மாதிரி வந்து உங்கள் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இதை வந்து ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் இதில் வாட்சை வைக்கும் போது வீடியோ எடுக்கும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது வந்தாலுமே இந்த வாட்சஸ் எல்லாம் அழகா இருக்கிறத பார்த்து அவங்களுமே காவடி வந்து கொடுக்குறாங்க உங்ககிட்டயுமே நிறைய வாட்சஸ் இருக்குன்னா இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்க வாட்சும் சேஃபாக வந்திருக்கும் இருக்கும் டெஸ்ட் எல்லாம் ஆகாமல் வந்திருக்கும் நீட்டாக வந்திருக்கும் இருக்கும் அடுத்தது ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர் இது எனக்கு ரிவ்யூ யூனிட்டாக வந்தது தான் இதை பற்றி நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் இந்த ட்ரிம்மரோட ப்ரைஸ் மூவாயிரூவா வந்து வருது மூவாயிரூவால இதில் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்திருக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம ட்ரிம் பண்ணிக்க முடியும் நோஸ் முடி விட்றதுக்கு வந்து காதில் விடுறதுக்கு இருக்குது ஆடி ஷேவ் பண்ணுறதுக்கு அண்டர் ஆம் ஷேவ் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம ப்ரைவேட் ஏரியா ஷேவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி நிறையா வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒன்று இருந்தாலே நம்ம எல்லா வேலையுமே வந்து பார்த்துக்க முடியும் இதுவுமே ஒரு நல்ல பர்ச்சேஸாக இருக்கும் உங்களுக்கு பியர்டாக இருக்குது ஒரு நல்ல ஒரு ட்ரிம்மர் பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஃப்ளிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் இது ஈஸியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும் குவிக் சார்ஜிங் ஆப்ஷனுமே இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்களோட தாடி அண்ட் பாடியில் இருக்கிற எல்லா ஹேரையுமே வந்து ரிமூவ் பண்ணி கெத்தாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்டே வந்து போதும் எனக்கு இதில் அதிகமாக யூஸ் ஆகுறது நம்ம நோ ட்ரிம்மர் வந்து எனக்கு அதிகமாக வந்து யூஸ் ஆகுது பர்சனலாக எனக்கு நோஸ்ல வந்து ஃபேர் ஃபாஸ்ட்டாக வந்து வந்துடும் ஸோ அதை வெட்டுறதுக்கு வந்து இந்த நோ ட்ரிம்மர்லாம் பெஸ்ட்டாக வந்து இருக்கு அடுத்தது அமௌன்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராண்ட்ல இருந்து ஒரு கார்டு ஹோல்டர் கார்டு ஹோல்டர் இல்லைன்னா மினி பர்சன் வந்து சொல்லலாம் இதில் காசும் வச்சுக்க முடியும் கார்ட்ஸுமே வந்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா இடத்துக்குமே நம்ம பல்கி பர்சை தூக்கிட்டு போகணுன்னு தேவையில்லை இப்போ பக்கத்தில் இருக்கிற கடைக்கு பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற ஒரு மாலுக்கு போகிறோம்னா நம்ம கிரெடிட் கார்டை வைப்போம் டெபிட் கார்டை வைப்போம் காசு கொஞ்சமா வந்து வைப்போம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறது மூலமா நம்ம பர்சன் பெருசாக வந்து தெரியாது இது கிளீனா நீட்டா இருக்கிறதுனால நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியாக வந்துருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே காம்பேக்டா வந்துருக்கும் அண்ட் இதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து ஒரு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு பல்கி பர்சலை வச்சுட்டு போகிறதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான கார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் இப்போ நிறைய இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் பர்சனலா எனக்கு ரொம்பவே காம்பாக்டாகவும் பெஸ்ட்டாகவும் வந்துருக்கு அடுத்தது ரிவர்சபிள் பெல்ட் இதுமே ரீசென்டா பர்ச்சேஸ் பண்ணிருந்தா நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு எல்லா இடத்துக்குமே பிளாக் பெல்ட் போட்டு போயிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம ப்ரௌனாக யூஸ் பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் பண்ணி பிளாக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு பெல்ட் வாங்கினாலே நம்ம ரெண்டு பெல்ட் வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கிற தேவை வந்து இருக்காது நான் வாங்கிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாப் நோவ் டப்டிங்கிற பிராண்ட் இதில் ஆல்ரெடி நான் ஒரு பெல்ட் வந்து வச்சிருக்கேன் இதோட பெல்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் லைஃபும் நல்லா வந்து இருக்கும் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது வந்து வாங்கினா ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த ரிவர்சபிள் பெல்ட் பெஸ்ட்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும் நீங்களுமே வந்து அதிகமாக இன் பண்ணி எல்லாம் போடுவீங்க அப்படின்னா நல்ல பெல்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இது பர்ஃபெக்டாக வந்துருக்கும் உங்களுக்கு ஃபைனல் ஒன் கேஷ்யோ விண்டேஜ் வாட்ச் இதனால் சார் அன் வாட்சை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீ வேறு வாட்சும் வாங்கியிருக்கில்ல கேஷ்யோ விண்டேஜ் வாட்ச் எதுக்கு ஆட் பண்ணேன்னா கேஷ்யோ விண்டேஜ் வாட்ச் என்னோடய ஃபேவரட் வாட்ச் நான் அமேசானில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ கரண்ட்லி பிரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து பெஸ்ட்டு பர்ச்சேஸ்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா இந்த வாட்ச் ரொம்பவே காம்பாக்டாக வந்துருக்கும் நிறைய இடத்துக்கு நான் போட்டு போயிருக்கேன் நிறைய இடத்துல எனக்கு காம்பளிமெண்ட் வாங்கி கொடுத்துருக்கு ஈவன் நான் இதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்குமே கிஃப்ட்டும் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ இதுவுமே ஆட் இந்த டைமில் நீங்கள் நல்ல வாட்ச் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆயிரத்து ஐநூறுரூவா பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டான பர்ச்சேஸாக வந்துருக்கும் உங்களோட விஷயம் குட்டியாக இருக்குன்னா இது நல்ல ஒரு பைனு வந்து சொல்லுவேன் கேஷியோ பிண்டேஜ் வாட்ச் அவ்வளோதான் பாய்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்களுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பீங்க அது கடையில் வாங்கியிருக்கலாம் இல்லை ஆன்லைனில் வந்து வாங்கியிருக்கலாம் அதில் வந்து எது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் இதுங்கிறத வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புற வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க நம்மளோட சேனலில் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்க போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் டேக் அன் பாய்ஸ்